இன்னைக்கு நம்ம எப்படி ரவா முறுக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில பட்டர் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் ரவையை போட்டுட்டு கட்டி வராம நல்லா mix பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா அப்சர்வ் ஆன பிறகு ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு சிம்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ரவை நல்லா சூடா ஆறனதும் ஒரு பெரிய பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரவை வந்து நல்லா கட்டி இல்லாம உதிர்த்து விட்டுக்கோங்க. ரவைய நல்லா உதிர்த்தின பிறகு அரிசி மாவு, கடலை மாவு, எள்ளு, மிளகாய் பொடி, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா டோ மாதிரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ மாவு எடுத்து முறுக்கு படிக்குள்ளே போட்டுக்கோங்க. கண்டியில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கரண்டியில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றின முறுக்கு எடுத்து ஆயிலில் போட்டுக்கோங்க. முறுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா சறுக்கிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ரவா முறுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.